ஹாய் செல்லகுடிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஜாமாவுடைய ப்ரீவியஸ் பார்ட் நீங்க பார்க்கலன்னா போயிட்டு பார்த்துட்டு வந்துருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஹாரர் மூவி பார்த்துக்கிட்டே நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே நல்லா பெட்லேயே தூங்கிடுவாங்க. நம்ம ஹீரோ காலங்காத்தால எழுந்திரிச்சு நம்ம ஹீரோயினையே வந்துட்டு பார்த்துட்டு இருக்க, ஹீரோயினோட முடியை கோதி விட்டுட்டு கையை கரெக்டாக கண்ணத்துக்கிட்ட வைக்க நம்ம ஹீரோயின் கரெக்டாக முழிச்சிடுறாங்க. ரெண்டு பேருமே நவுந்து படுக்க ஹீரோவுடைய அம்மா உள்ளே வந்துட்டு, சாரி சாரி ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்க, சீக்கிரம் வாங்க சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட, அம்மா சாரிம்மா, நான் ஒன்றும் தப்பாலாம் உன்னை டச் பண்ணல, முடி இருந்தது அதை சரி பண்ண அவ்வளோதான் சொல்ல, நம்ம ஹீரோயின் பரவாயில்ல சார் நீ உன்னோட ரூமுக்கு போறியா அப்படின்னு சொல்ல அங்கே கட் பண்ணி அப்படியே ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கான ஒரு மீட்டிங் ஒன்று வச்சிருக்காங்க போல இருக்கு. அதில் ஒரு இன்வெஸ்டர் நம்ம ஹீரோயினை குடி குடின்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் மேலே வந்துட்டு அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி வந்துட்டு வல்கராக வேற பேசிட்டு ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 18+ காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, இதை பார்த்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் எஸ்கேப் ஆகிட்ட. நம்ம ஹீரோயின் மட்டும் இப்போ தனியாக மாட்டிக்கிறான். ஹீரோயினோட பாஸ் வேற அங்கே உட்காந்துருக்கான். ஆனால் அவனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்டர் நம்ம ஹீரோயின் கூட தனியாக இருக்கணும்னு நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த பாஸ் எனக்கு ஒரு கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னு கிளம்பிடு. இப்போ நம்ம ஹீரோயின் முழிக்கிறாங்க, ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த இன்வெஸ்டர் விடுற மாதிரி இல்லை, நம்ம ஹீரோயின் கிட்ட குடி குடின்னு சொல்ல ஹீரோயினும் சரி ஓகே நான் குடிச்சுட்டு நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தான் ஒரு பிக் அடித்தாலே நல்லா சம போதை ஆகிடுவாங்க இல்லையா. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அவன் மட்டும் ஊற்றி கொடுத்துக்கிட்டே இருக்க, ஹீரோயினாலையும் வேணாம்னு சொல்ல முடியல நம்ம இன்வெஸ்டர் அப்படின்றதுனால ஹீரோயினும் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு சரி ஓகே எந்திரிச்சு கிளம்பிடலான்னு பார்க்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு சம மயக்கமாக வந்து, மயக்கமாக வந்தோடனே நம்ம ஹீரோயின் எமர்ஜென்சி கால் பண்ணி விட்டுறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு அவங்க சைனாலாம் வந்துட்டு எமர்ஜென்சி கால்னா ஃபோனில் போலீஸோடைய நம்பரை வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணோடனே இப்போ உடனே நம்ம ஹீரோயின் போதையில் ஃபோனை வேற கீழே போட்டுறாங்களா. இப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆள் என்ன பண்ணால் நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பாக தான் வந்துட்டு நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் போதையில் அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ண, ஆனால் அந்த ஆள் விடாமல் நம்ம ஹீரோயினை கீழே தள்ளி மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக பொறாண்டிட்டு இருக்க, அந்த நேரம் பார்த்து கரெக்டாக நம்ம ஹீரோ என்ட்ரி ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டை பார்க்குற மாதிரி இருக்கு, அதாவது வந்துட்டு நம்ம லூசினை பார்க்குற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி அவரை நம்ம இதுக்கப்புறமா லூசின் ஹீரோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கலாம். லூசின் ஹீரோவை பார்க்குற மாதிரியே இருக்கு. உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிட்டு என்ன தயவு செஞ்சு வீட்டுக்கு கூட்டு போய் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு செம்மையா அழ கட் பண்ணா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் லூசின் ஹீரோவும் வீட்டில் இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் செம்மையா திட்டிட்டு இருக்கான். நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா அவளை வந்துட்டு பார்த்துக்கிற நேரத்தில் இப்படி ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு உனக்கு கொஞ்சமான அறிவு இருக்கான்னு கேட்க, உனக்கு அவளை பத்தி தான் எப்பயுமே ஃபீலிங்ஸா, அவளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, உன் பின்னாடியே நான் சுத்திட்டு இருக்கேன், என்னோட ஃபீலிங்ஸ்லாம் உனக்கு புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை லூஸ் தரமா நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கோச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்ப அங்க சீன் கட் பண்ணி நம்ம ஹீரோயினையும் லூசின் ஹீரோவையும் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் லூசின் ஹீரோ கிட்ட, ஆமா நீ எப்படி அங்க வந்த அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ உடனே வந்துட்டு போன தடவை நீ குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த இல்லையா, அப்போ உனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணப்ப எமர்ஜென்சி நம்பர்ல நான் தான் போலீஸ் நம்பரை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக என் நம்பரை சேவ் பண்ணி வச்சேன், நீ எமர்ஜென்சி நம்பரு கால் பண்ணோடனே அந்த நம்பர் எனக்கு வந்துருச்சு எனக்கு கால் வந்துச்சு அதனால தான் நான் அங்கே வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் எப்படியோ வந்துட்டு தப்பிக்கிறாங்க. ஸோ அப்படியே நம்ம ஹீரோயின் செம்மையாக அழுதுகிட்டே நம்ம லூசின் ஹீரோவை ஹக் பண்ணிக்கிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தெரியுமா, நான் இதற்கு இந்த அளவுக்கு பயந்ததே இல்லை, என் மானமே போயிருக்கும் நீ இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வந்துட்டு அழுகிறப்ப நான் தான் உன் கூட இருக்கேன்ல நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொல்ல, ஆமாம் எத்தனை நாளைக்கு கான்ட்ராக்ட்லாம் முடிஞ்சா நீயும் போயிடுவல்ல இன்னும் ஒரு 3 மாதத்துலேயே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் செம்மையாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே நம்ம ஹீரோ நீ ஒன்றும் கவலைப்படாத, ஆக்சுவலி அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்தாச்சு, நான் எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உண்மையான மனசோட நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய பின்னாடியே சுற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ சமைக்க போனால் பின்னாடியே இருக்காங்க. நம்ம ஹீரோ இங்கே பாருமா உனக்கு உடம்பு சரியில்லை நீ போய் ரூமில் கொஞ்சம் நேரம் படுமான்னு சொல்ல, ஆனால் நம்ம ஹீரோயின் போகாமல் கிச்சன் ரூம்லேயே ஒரு ஓரமாக நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சரிவா நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிக்கிட்டு ரூமுக்கு கூட்டு போகிறாங்க. நம்ம லூசின் ஹீரோ ஹீரோயினும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரொம்ப பயந்ததுனால அவங்க ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ இங்கே பாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் உன் கூட இருக்கேன் நீ ஏன் இவ்வளோ தூரம் கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்த, நீ என் கூட இருப்பல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயின் அப்படியே நல்லா தூங்கிட, ஹீரோயின் நம்ம லூசின் ஹீரோடைய கையை பிடிச்சிட்டு இருக்கனால நம்ம ஹீரோவோட எந்திரிச்சு போகல. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே நம்ம ஹீரோயினை லவ் பண்ணுறதுனால வந்துட்டு ஹீரோயினோட முகத்தெல்லாம் கோதி கொடுத்துட்டு ஹீரோயின் வந்துட்டு எந்திரிச்சிடக்கூடாதுன்றதுக்காக அவரோட விரல ஹீரோயினோட லிப்ஸ் மேலே வச்சு ஹீரோயினுக்கு கிஸ் கொடுக்குறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் கூட நல்லா நம்ம ஹீரோவும் என்ன பண்ணாரு உட்காந்துக்கிட்டே பாவம் அவரும் சாப்பிடாம கொள்ளாமல் நல்லா தூங்கினேன். அப்படியே மறுநாள் காமிக்கிறாங்க. மறுநாள் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போனால் அந்த பாஸும் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு நம்ம ஹீரோயினை விட்டுட்டு போனால் அவனா வந்து பார்த்தீங்கன்னா அவன் உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட நடிக்க ஆரம்பிக்கிறான், நீ ஒன்றும் கவலைப்படாதமா அவனை போலீஸ்லாம் பிடிச்சி கொடுத்தாச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் டே நீ யாருன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்க, சரி சரி ஹீரோவோட இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சிருச்சு அவனுடைய ஃபோட்டோ ஒன்று வேணும் மேகசீனில் ஃப்ரண்ட் பேஜில் போடுறதுக்காக
அதனால ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணி நீ போட்டோ எடுமான்னு சொல்ல நம்ம ஹீரோயின் நினைச்சிருந்தா நீ இதுக்கு தான் வருவேன்னு சொன்னோனே. இப்போ நம்ம ஹீரோயினும் ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணி போட்டோ எடுக்கிறதுக்காக கூப்பிட்டு வராங்க. ஆனால் நம்ம ஹீரோவை போட்டோ எடுக்கிறது யாருன்னா நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் ஒரே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க போல இருக்கு. இந்த ஆள் போட்டோ எடுத்துட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் மட்டும் தனியாக ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலி வந்துட்டு அதாவது நம்ம ஹீரோ மேலேயும் அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு. அதாவது சின்ன வயசுலேருந்தே நம்ம ஹீரோவை லவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ மேலேயும் ஃபீலிங்ஸ் இருக்கு. ஹீரோவுடைய தம்பியான நம்ம லூசின் ஹீரோ மேலேயும் ஃபீலிங்ஸ் இருக்கு. நான் என்ன என்னோட மனசுல இப்படி ஒரு குழப்பம் நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க. மூணாவதா இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணா, இந்த மாதிரி வந்துட்டு லவ் தான் பண்ணல, மேரேஜ் தான் பண்ணல, சரி ஓகே நீ நானும் அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆவது இருந்துப்பமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினும் சரி ஓகே நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினும் அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்கதை நம்ம ஹீரோக்கு பார்த்து செம்ம ஜலஸ் ஆகுது. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணாங்க, லூசின் ஹீரோடைய ஃபோன்ல இருந்து நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அந்த மெசேஜுக்கு கூட ரிப்ளை பண்ணாம அந்த மெசேஜை பார்த்துட்டு பார்த்துட்டு எடுத்து எடுத்து வச்சிருக்காங்க. இதை பார்த்தோடனே நம்ம ஹீரோக்கு இன்னும் செம்மையா கடுப்பாகுது. ஹீரோ உடனே அவனோட செக்ரட்டரியை கூப்பிட்டு, இங்க பாரு ஒழுங்கா அவன் எந்திரிச்சு போகணும் என் ஒய்ஃப் கிட்ட இருந்து, அப்படி இல்லைன்னா உன்னோட வேலை போயிடும் சொல்ல, டே பாஸ் உனக்கு என்ன இப்ப அவன் எந்திரிச்சு தானே போகணும், அதுக்கே என் அடிமடியிலேயே நீ கையை வைக்கிற, இரு நான் அவனை எப்படி கொக்கி போட்டு தூக்குற பாரு அப்படின்னு சொல்லிட்டு, டே தம்பி உன்னுடைய காரை வந்துட்டு போலீஸ்காரங்க டோ பண்ணிட்டு போறாங்கடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போவேன். நம்ம ஹீரோயினுக்கு யார்கிட்ட இருந்தோ கால் வருது. அந்த கால் வந்தோடனே நம்ம ஹீரோயின் அடிச்சு பிடிச்சி அங்கிருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ என்னாச்சு மறுபடியும் இவளுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனா, ஹீரோயின் எங்க போயிருக்காங்கன்னா அவங்க அம்மாவுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் போயிருக்காங்க. ஆனா அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம லூசின் ஹீரோக்கு மெசேஜ் பண்றாங்க, இந்த மாதிரி ஹாஃப் அன் அவர்ல நான் உனக்கு போனோ மெசேஜோ பண்ணனா நீ உடனே என்னோட அம்மாவோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துருன்னு சொன்னோனே. ஆக்சுவலி ஹீரோயினை வந்துட்டு நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்களே, ஹீரோவும் வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே நின்று வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மேலே போனா, ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட அம்மாவோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, நம்ம ஹீரோயின் கூட அவன் கெட்டவன் அவங்க கூட பழகாதன்னு சொல்லியிருப்பாங்களே. ஆனால் வந்துட்டு அதையும் கேட்காம ரெண்டு பேருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சம்மாடி வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சம்மாடி வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் தடுக்க போனால் நம்ம ஹீரோயினுக்குமே சம்மாடி விழுதா இருந்தால் குடிச்சிட்டு வந்து செம்மையாக வந்துட்டு காசு கேட்டு அடிச்சுட்டு இருக்கான் போல இருக்கு. இப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ உள்ள என்ட்ரியாகி அந்த ஆளை போட்டு வெளு வெளுன்னு வெளுக்க அந்த ஆளும் பயத்தில் அங்கேருந்து ஓடிட கட் பண்ணால் நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோயினும் ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மாவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனை வந்துட்டு போலீஸில் பிடிச்சி கொடுத்தாச்சு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் அவன் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கும் ஹீரோயினோட அம்மாவுக்கும் சமாதானப்படுத்திட்டு ஹீரோயினை நான் வேணால் உன்னை ட்ராப் பண்ணிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டு ரெண்டு பேருமே காரில் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டவுட்டு, நான் மெசேஜ் பண்ணது என்னோட ஹஸ்பண்ட் லூசினுக்கு, ஆனால் நீ எப்படி அங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்டவனே நம்ம ஹீரோ, இல்லை இல்லை லூசினுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு மெசேஜ் பாஸ் பண்ணா அதனால தான் நான் அங்கே வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ எப்படியோ சொல்லி தப்பிக்கிறாங்க. ஹீரோயினும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையே கொஞ்ச நேரம் வந்துட்டு பார்க்குறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஹீரோவை பற்றியுமே நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள ஃபீலிங்ஸ் இருக்கு. கையில் வேற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் டிடெக்டர் வேற ஒன்று வச்சிருக்காங்க. இந்த லைவ் டிடெக்டர் எதுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, பசங்க எல்லாம் ரொம்ப ஃப்ராட் தனம் பண்ணுறானுங்கல்ல, அதனால எங்கள் அம்மா கொடுத்துருக்காங்க, நான் யார்கிட்டையும் ஏமாந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இதை வச்சு லூசின்க்கு டெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போவேன். நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, அட கருமமே எனக்குன்னு ஐடென்டிட்டி ஏதாவது இருக்கா இல்லையா, நான் லூசினா மாறி மாறி லூசினாவே மாறிடுவோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஐயோ வீட்டுக்கு போனால் ஒரு பிரச்சனை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவரோட கெட்டப்லாம் மாற்றிக்கிட்டு போனால் நம்ம ஹீரோயின் அந்த லைவ் டிடெக்டரை வச்சு நம்ம ஹீரோ மே வந்துட்டு கை வைக்க சொல்லி 18 க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்குறாங்க. இந்த மாதிரி நீ போய் சொன்னால் இதில் லைட் எரியுண்டா அப்படின்னு நம்ம ஹீரோவும் பதட்ட பத்துக்கிட்டே வச்சா, உனக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களான்னு கேட்க நம்ம ஹீரோவும் ஓகே போய் சொன்னால் எப்படி மாட்டிப்போம் ஆ இருக்குன்னு போய் சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு நம்ம லூசின் ஹீரோவும் ஆ இருக்காங்களே அப்படின்னு சொல்ல, யார் அது அந்த பொண்ணு பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, அதுவா என்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படியோ தப்பிக்கிறாங்க. நம்ம லூசின் ஹீரோ ஹீரோயின் நீ நானும் ரொம்ப நாளாக ஒரே வீட்டில் இருக்கோம்ல பேசாமல் நீ நானும் ஒரு டேட் மாதிரி போயிட்டு வருவோமா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவும் ஆ எப்போ போகலாம் எப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம ஆர்வமாக நம்ம லூசின் ஹீரோவும் கேட்க, கட் பண்ணால் நம்ம ஹீரோ என்ன பண்ணார், அவரோட செக்ரட்டரி கிட்ட இந்த மாதிரி நான் லூசினா வந்துட்டு மாறி ஹீரோயின் கூட டேட்டுக்கு போகிறேன் அப்படின்ற விஷயத்த செக்ரட்டரி கிட்ட சொல்ல, செக்ரட்டரி செம்மையாக சிரிக்கிறா, நீங்கள் லூசினா மாறி மாறி அதாவது லூசினா ஆக்ட் பண்ணி பண்ணி நீங்கள் லூசினாவே மாறிடுவீங்க போல இருக்கு, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்கள் தம்பி லூசின் வரப்போறா நீங்கள் மாட்டிக்கிட்டு தவிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொன்னா, ஹீரோ ஆமாம் எல்லாருக்குமே அவனை தான் பிடிச்சிருக்கு என்ன யாருக்குமே பிடிக்கல நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப சோகமாக அவனோட செக்ரட்டரி கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் டேட்டுக்கு போகிறதுக்காக நல்லா செம்மையாக மேக்கப் போட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு டேட்டுக்கு போகிறதுக்காக நல்லா வந்துட்டு லூசின் மாதிரியே ரெடி ஆகிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் இந்த ட்ரெஸ் போடலாமா அந்த ட்ரெஸ் போடலாமான்னு சொல்லிட்டு செம்ம எக்ஸைட்டடாக இருக்காங்க. நம்ம ஹீரோ எங்கள் பூங்குத்தெல்லாம் வச்சு ஹீரோயினுக்கு எப்படியெல்லாம் கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வேறு வந்துட்டு பார்த்துட்டு இருக்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கிளம்பலாம் அதை டேட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு லூசினா மாறி கிளம்புறப்போ ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. என்னன்னா ஹீரோவுடைய சீக்ரெட் ரூம் இருக்கு
இருக்கு தெரியுமா, அந்த ரூம்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால உள்ள வந்துட்டு ஜாம்பிஸா நிறைய பேரை வச்சிருக்காங்களே, இப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் ஒன்று. இப்போ நம்ம ஹீரோ உடனே ஹீரோயினுக்கு சாரிமா என்னால் டேட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணிட்டு அங்கேருந்து அவர் கிளம்புறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு கிளம்புறாங்க. இந்த விஷயம் தெரியாம நம்ம ஹீரோயின் வந்துட்டு கிராப் லாலிபாப் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ கிராப் லாலிபாப் கையில் வச்சுட்டு பாரு, அவன் இன்னும் டேட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேசிட்டே இருக்க, இப்போ ஹீரோயினுக்கு அவங்களுடைய ஓனரோட கால் வருது. அவன் என்ன சொன்னா ஹீரோயின் கிட்ட, இந்த மாதிரி ஹீரோவுடைய ஆஃபீஸ்ல அதாவது அந்த சீக்ரெட் ரூம் இருக்கு இல்லையா, அந்த சீக்ரெட் ரூம்ல வந்துட்டு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இதனால ஹீரோவும் உள்ள மாட்டிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நம்ம ஹீரோயின் அடிச்சு பிடிச்சி என்ன பண்ணாங்க, நம்ம ஹீரோக்கு தான் கால் பண்றாங்க. அதாவது சிஇஓவா இருக்க நம்ம அரகன் ஹீரோக்கு தான் கால் பண்ணாங்க. ஹீரோ போன் அட்டன் பண்ணவே இல்லை. இப்போ உடனே நம்ம ஹீரோயின் ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டு கிளம்புறாங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு போனா இல்லையா ஃபயர் ஆக்சிடென்ட் பார்க்கறதுக்காக. ஸோ வந்துட்டு அங்கிருந்து ஆளுங்களை எல்லாம் காப்பாத்திருப்பான், இருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அடிபட்டிருக்கும் நம்ம லூசின் ஹீரோவுக்கு. உடனே ஐயோ நான் அவ கூட டேட்டுக்கு போறேன்னு சொல்லியிருந்தேன், சரி ஓகே நான் ஃபர்ஸ்ட் இங்க வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூசின் ஹீரோ என்ன பண்றாரு, வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு அவரோட செக்ரட்டரியே தள்ளி வெளியே கூட்டு வடான்னு சொல்ல, அந்த நேரம் நம்ம ஹீரோயின் கரெக்டா அங்க வந்து இந்த மாதிரி வந்துட்டு சிஇஓ எங்க இருக்காரு அப்படின்னு உடனே நம்ம ஹீரோ உடனே வந்துட்டு ஐயோ நான் லூசினா இருக்கேன், வந்து பார்த்தா நான் மாட்டிப்பேனே, எட்ரா என் கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு கோட்டைன்னு நினைச்சுக்கிட்டு அவரோட பேண்ட்டை மாட்டிட்டு இருக்க, பாஸ் பாஸ் அது பேண்ட் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே நம்ம ஹீரோயின் ரூமுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு பாத்தீங்கன்னா சிஇஓவை மாற ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. கரெக்டா நம்ம ஹீரோ பேண்ட்டும் சட்டையும் போட்டுக்கிட்டு பெட்ஷீட்டுக்குள்ள பூரை பார்க்க நம்ம ஹீரோ ஹீரோயின் கரெக்டா உள்ள வரேன்னு சொல்லிட்டு டைமிங் கரெக்டா இருக்கு. நம்ம ஹீரோயின் உள்ள வந்தனே உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு சின்ன வயசு காதல் வெளியே வந்தது. இப்போனே நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க, நீ என்னோட பிரதரோட ஒய்ஃப் இல்லை, ஸோ என் பிரதர் வரலையா அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்குமே ஒரு மாதிரி வந்துட்டு ஆயிடுது. ஓ சாரி நான் வந்துட்டு அவரை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து வெளியே போயிடறாங்க. ஆக்சுவலி இப்போ நம்ம ஹீரோயினோட மனசுக்குள்ள என்னன்னா, சின்ன வயசுல ஓடிட்டு இருக்க நம்ம அண்ணனுடைய லவ்வும் ஓடிட்டு இருக்கு, இப்போ கல்யாணம் பண்ண நம்ம லூசினியும் பிடிச்சிருக்கு, நம்ம மனசுல ஏன் வந்துட்டு ரெண்டு பேர் மேலேயும் ஃபீலிங்ஸ் இருக்கு, நம்ம என்ன பண்றது, நம்ம ரெண்டு பேருக்குமே துரோகம் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய ஹஸ்பண்ட் லூசினுக்கு அதாவது நம்ம லூசின் ஹீரோவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உன்னனுக்கு உன்னுடைய அண்ணனுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல நீ வந்து பார்க்கலையான்னு கேட்க, நம்ம ஹீரோவும் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு ஹா நான் வந்துட்டு பார்க்கணும் நீ போய் பார்த்தியான்னு கேட்க, இல்லை நான் போய் பார்க்கல நீ போய் பாருன்னு சொல்லி சொன்னோன்னே, இதை கேட்டோன்னே நம்ம சிஇஓ ஹீரோவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது, என்ன இவ லூசின் ஹீரோவுக்கு வந்துட்டு துரோகம் பண்ற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நானே போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண, நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளேயே நான் அண்ணனை லவ் பண்றேனா இல்லை தம்பியை லவ் பண்றேனா ரெண்டு பேர் மேலேயும் எனக்கு வந்துட்டு ஃபீலிங்ஸ் இருக்கே நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள செம்மையா போட்டு குழம்பிட்டு இருக்க, இதோட அந்த பார்ட்டும் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம செகண்ட் சேனல்ல புட் யுவர் ஹெட் ஆன் மை ஷோல்டருடைய ஹீரோ இருக்கா லினி, அவருடைய ஒரு ஸ்கூல் ட்ராமா போயிட்டு இருக்கு, அதை யாரும் பார்க்கலன்னா போயிட்டு அதையும் பாருங்க. பாய்.